Hi, hello friends. In the video, we are going to talk about Western toilet. That's why we are going to fit Western toilet. We are going to fit Western toilet. We are going to fit a problem. The water is leaking. We are going to arrest it. We are going to do it easy. அந்த எப்படி லீக்கேஜ் ஆவறத நாம எப்படி அரெஸ்ட் பண்ண போறோம்ன்றதையும் உங்களுக்கு காட்டி இருக்கேன். அதுலமே சில டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துறேன். நீங்க கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். வாங்க இப்போ நம்ம போய் தொடர்ந்து வீடியோ பாப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்மளுடைய YouTube சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் சிம்பல் கிரியேட் ஆகும். அத டச் பண்ணீங்கன்னா அதுல ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இதுதான் நம்ம டாய்லெட் ரூம். இது வந்து பைப் விட்டுருக்கோம். இதில் தான் வந்து நம்ம வெஸ்டர்னை ஃபிட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா டேங்குக்கான வால் விடுறதுக்கு. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இந்த பைப்பை லைட்டாக ஹீட் பண்ண போகிறோம். ஹீட் பண்ணி நான் ஏன் ஹீட் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து வெஸ்டர்ன் வந்து இதில் ஃபிட் பண்ணும்போது அந்த பைப்போட டயாமீட் அதாவது பார்த்திங்கன்னா அதோடய டயா வந்து நமக்கு வந்து ரொம்ப லூஸாக இருக்கும். அதாவது ரொம்ப கேப் இருக்கும். நம்ம இதை லைட்டாக ஹீட் பண்ணி நம்ம வெஸ்டர்னை இதில் ஃபிட் பண்ணி நம்ம இதை கொஞ்சம் அழுத்தி நம்ம சுற்றியும் நம்ம அழுத்தி விட்டுட்டோன்னா நமக்கு அதுக்கு உள்ள அது சுற்றி உள்ள கேப் வந்து நமக்கு ரொம்ப சின்னதாகிடும். அப்போ வந்து நம்ம பேக் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம அப்படியே ஃபிட் பண்ணிட்டோம்னா பார்த்திங்கன்னா கேப் வந்து பெருசாக இருக்கும். அந்த கேப் பெருசாக இருக்கும்போது வந்து நம்ம நிறைய இது பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும். நம்ம இது மாதிரி சுத்தம் அழகாக ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வெஸ்டர்னை தந்து அதை ஃபிட் பண்ணி நம்ம அந்த சுற்றி இருக்கக்கூடிய லைனிங் பூரா அழுத்தி விட்டுருணும். அழுத்தி விட்டோம்னா நமக்கு வந்து பக்காவாக சீல் ஆகிடும். இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்க பைப்போட அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக 12 இன்ச், அதாவது 12 இன்ச்சு வந்து சென்டர் இருக்கணும் பைப்போட சென்டரு. அந்த டைப் வச்சுட்டிங்கன்னா நமக்கு வந்து எல்லா விதமான வெஸ்டர்ன் டாய்லெட்டும் நம்ம அதில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபேஷன்லேயே நமக்கு டேங்கோடு சேர்ந்து வரும். அதுவும் வந்து நம்ம இந்த அளவு வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் வெஸ்டர்னை நான் வந்து அந்த பைப்பில் வச்சுட்டேன். வச்சுட்டு இப்போ நமக்கு அந்த சைடில் இருக்கிற கேப் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு ஈர துணி வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்றேன் சுற்றியும். அதான் பார்த்திங்கன்னா நம்ம ஓரளவுக்கு வந்து அந்த கேப் வந்து ஓரளவுக்கு சுருங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா நான் அந்த பக்கம் வந்து நல்லா டைட் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் லைட்டாக லூஸ் இருக்கும். நம்ம என்ன தான் டைட் பண்ணாலும் ஃபுல்லாலாம் நம்மளால் மூட முடியாது. ஓரளவுக்கு அந்த கேப்பை வந்து சின்னது பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த மாதிரி செஞ்சுட்டு எடுத்துட்டேன். இப்போ நம்ம இடத்த க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து வெஸ்டர்னை மறுபடியும் அதே பொசிஷனில் வச்சு ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து மார்க் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ரூமுக்கான இடம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ நான் ஸ்ட்ரைட் வச்சுட்டேன், ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி வச்சுட்டேன். வச்சுட்டு இப்போ நான் வந்து பென்சிலில் மார்க் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நம்ம மறுபடியும் அதே இடத்துல வைக்கும்போது நமக்கு அந்த மார்க் வந்து கிளியராக தெரியும். வேறு எதுக்கும் இல்லை அந்த மார்க்கு. நம்ம வைக்கும்போது கொஞ்சம் அக்ரீஸாக வைக்கலாம். உள்ளே வந்து நம்ம ஸ்க்ரூவுக்கு, அதாவது இதை வந்து ஃபிட் பண்ணுறது ஸ்க்ரூ போட்டால் ஃபிட் பண்ணுவோம். அதனால் அந்த ஸ்க்ரூவுக்கான ட்ரில் பண்ணுறதுக்கோசரம் நான் மார்க் பண்ணிக்கிறேன். பென்சில் உள்ளே போகிறது, அதனால் பென்னோட ரீஃபில் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதுனா கூட நம்ம ஷெல்லாக் இருந்தால் கூட ஷெல்லாக்கில் ஒரு அளவுக்குச்சு போட்டுட்டு கூட நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஷெல்லாக் இல்லை, அதனால் வந்து இப்போ நான் ரீஃபில் விட்டு மார்க் பண்ணுறேன். இப்போ மார்க் பண்ணிட்டு எடுத்துருச்சு. இப்போ நான் மார்க் அங்கே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அதில் நம்ம ட்ரில் பண்ண வேண்டியதான். பார்த்திங்கன்னா 8mm பிட்டு போட்டிருக்கேன். ஏன்னா நமக்கு அந்த ஸ்க்ரூ வந்து 6mmல இறங்காது, 8mm பிட்டு தான் போட்டுட்டு ட்ரில் பண்ணும்போது நம்ம வந்து க்ராஸாக ட்ரில் பண்ணணும். ஏன் க்ராஸாக ட்ரில் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரில் பண்ணும்போது க்ராஸாக ட்ரில் பண்ணால் தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெஸ்டர்னோடைய ஸ்க்ரூ வந்து க்ராஸாக தான் போவோம். நம்ம அதுக்குள்ளே ஸ்க்ரூ விடும்போது ஸ்ட்ரெயிட்டெல்லாம் நம்மளால் முழுக்க முடியாது, அது க்ராஸாக தான் போவோம். அதேமாதிரி நம்ம வந்து ட்ரில் பண்ணும்போதும் க்ராஸாக ட்ரில் பண்ணிட்டோம்னா ஃபிஷரும் அது வந்து க்ராஸாக தான் போவோம். அப்போ வந்து நமக்கு ஸ்க்ரூ முழுக்கும்போது ஈஸியாக இருக்கும்.
இப்போ நான் அதே மாதிரி அண்ணாண்டியே ட்ரில் பண்ணிடுறேன். அதையும் நம்ம வந்து ட்ரில் பண்ணும்போது கிராஸாக தான் ட்ரில் பண்ணணும். ட்ரில் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 8 mm ஃபிஷர். இப்போ இந்த 8 mm ஃபிஷர் வச்சு நம்ம அப்படியே அதை வச்சு சுற்றி வச்சு தட்டிடலாம். ஏன்னா அந்த ஃபிஷர் போகும்போது கிராஸாக போகும். நம்ம ட்ரில் நம்ம ஸ்க்ரூவை முடுக்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில பேர் வந்து இந்த கலவை வைப்பாங்க, அந்த ஒயிட் சிமெண்ட் வைப்பாங்க, அது மாதிரிலாம் வந்து நம்ம வைக்கக்கூடாது. வச்சோம்னா நாளைக்கு இந்த வெஸ்டர்னை அவுத்து எடுக்கும்போது கண்டிப்பாக டேமேஜ் ஆகிடும். அது மாதிரி செய்யக்கூடாது. நம்ம ஸ்க்ரூ போட்டு தான் முடுக்கணும். சில பேஷனில் வந்து 4 ஸ்க்ரூ வரும், சில பேஷனில் வந்து 2 ஸ்க்ரூ வரும். இதில் வந்து 2 தான் வந்திருக்கு. இப்போ நான் டைட் வைக்கும்போது உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும் எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு. இதே வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ட்ரில் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக போட்டு நல்லா டைட் வச்சோம்னாங்கன்னா பேஷன் வந்து ஆடாது, நல்லா டைட்டாக நின்றுடும். இப்போ வந்து நம்ம அந்த ஸ்க்ரூ போட்டு முடிக்கச்சு பாருங்கள். ரெண்டு சைடுமே நான் போட்டேன். இந்த பாருங்க, ரெண்டு சைடு ஸ்க்ரூ போட்டாச்சு. இப்போ நமக்கு வந்து பேஷன் ஷேக் பண்ணாமல் ஷேக் ஆகாது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த பைப்பில் இருக்கக்கூடிய கேப்பை வந்து ஜேகே ஒயிட், அதாவது இந்த சிமெண்ட் ஒயிட் சிமெண்ட் வருங்களா, அந்த ஒயிட் சிமெண்ட் வச்சு பேக் பண்ணிடணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டேங்க்கை வந்து டேங்க்கில் அந்த பால் பைப்பு எல்லாமே கொடுத்துருப்பாங்க, அது எல்லாத்தையும் நம்ம ஃபிட் பண்ணி இங்கேருந்து எடுத்துன்னு போயிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே வந்து சிலிண்டர் செட்டை வந்து முடிக்கவே கொடுத்துட்டாங்க அவங்களே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பைப் மட்டும் தான் கனெக்ஷன் பண்ண போகிறோம். பைப்பும் அந்த வாட்டர் லைன் வந்து இன்புட் வரதுக்கு அந்த பால் செட்டு, அதை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதில் வந்து சரியாக ஹோல் இல்லை, நான் ஹோல் போட்டு இப்போ நான் வச்சு முடுக்கிறேன். இது வந்து நமக்கு தேவையான டைரெக்ஷனில் வச்சுக்கலாம். அதாவது சில இடத்துல வந்து நம்ம ஆங்கிள் வால்வ் வந்து பார்த்திங்கன்னா டேங்குக்கான வாட்டர் சப்ளை வந்து ரைட் சைடு வச்சுருப்போம், லெஃப்ட் சைடு வச்சுருப்போம். சில அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்பயுமே வந்து லெஃப்ட் சைடில் கொடுப்பாங்க. நம்ம வந்து நம்ம தேவைனா இல்லை ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கான டம்மியும் கொடுப்பாங்க, பார்த்திங்கன்னா தெரியும் சைடில் வச்சுருக்கேன் நான் டம்மியை. அந்த டம்மியும் போட்டு லாக் பண்ணிக்கலாம். இப்போ நான் முடுக்கிறது பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அதாவது பார்த்திங்கன்னா அந்த பால் வந்து எவ்வளோ தூரத்தில் லாக் ஆகணும், எந்த அளவுக்கு தண்ணி ஃபில் ஆகி லாக் ஆகணுன்றத நான் அந்த ஸ்க்ரூ தான் வந்து முடிவு பண்ணோம். பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து இப்போ எனக்கு ஆப்போசிட் சைடு வந்து தேவையில்லை. இப்போ அதனால் அந்த ஆப்போசிட் சைடு வந்து நான் வந்து டம்மி போட்டு அடைச்சிடறேன். அவங்களே கொடுத்துருக்காங்க, அதனால் போட்டு நான் அடைச்சிட்டேன்.
இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போனா பாத்தீங்கன்னா இந்த வாஷர் எல்லாம் நமக்கு வந்து இந்த கவர்ல கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த கவர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஓரிங் மாதிரி ஒன்னு கொடுத்துருப்பாங்க. காட்ற பாருங்க. இருக்கு பாருங்க. இந்த ஓரிங்க நம்ம இந்த பைப்ல போட்டுக்கணும். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம ஃப்ளஷ் பண்ணும்போது வாட்டர் வந்து வெளிய வராம இது வந்து அந்த ஓரிங் வந்து தடுத்துக்கும். ஆனா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த ஓரிங் டைப் வந்து ஃபெயிலியர் தான் நான் சொல்லுவேன். ஏனா நான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணும்போதுலாம் வந்து இந்த ஓரிங் டைப் வந்து அவ்வளோ ஃபுல்லா வந்து வாட்டர் சப்ளைய அரெஸ்ட் பண்ண மாட்டேது. இதை விட உள்ள வந்து ஒரு வேற ஒரு வாஷர் டைப் கொடுப்பாங்க. நான் அந்த முடிஞ்ச ஸ்கிரீன்ஷாட்ல போறேன் பாருங்க. அந்த வாஷர் டைப் வந்து சூப்பரா அரெஸ்ட் ஆயிடுது. நம்ம எக்ஸசா கொஞ்சம் டெஃப்ளான் அடிச்சு போட்டு முடுகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நமக்கு ட்ரபிள் கொடுக்கும். அது அப்படியே நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ணிட்டு இதை டைட் வச்சிட வேண்டியதான். நமக்கு லீக்கேஜ்னா நம்ம அந்த பைப்பில் லைட்டாக டெஃப்ளான் சுற்றி நம்ம ப்ரெஸ் பண்ணி கூட டைட் வச்சிடலாம். அந்த மறையிலையும் டெஃப்ளான் அடித்து போட்டுடலாம். நமக்கு லீக்கேஜ் எப்படி வருதான்றதை பார்த்துக்கிட்டு நம்ம செய்யணும். இப்போ வந்து நம்ம அவ்வளோதான். இப்போ வந்து டேங்க் செட்டு ரெடி பண்ணிச்சு. இப்போ நம்ம அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற ஒர்க்லாம் முடிச்சுட்டு அந்த ஜேகே ஒயிட்லாம் வச்சுட்டு டேங்க் வந்து ஃபிட் பண்ண வேண்டியதான். அது அப்படியே இந்த வாஷர் பார்த்திங்கன்னா நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட்டில் அப்படியே ப்ரெஸ் பண்ணுறது. இது இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம அங்கே ட்ரில் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணி போகிறேன். இது எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். நம்ம பிராண்டர்லாம் எப்பவுமே என்ன பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் ஒன்று கொடுப்பாங்க. அந்த பேப்பரில் வந்து நம்ம ட்ரில் பண்ணுறதுக்கான டயாமிஷனோட ஒரு பேப்பர் ஒன்று கொடுப்பாங்க. நம்ம சாதாரணமாக லோ குவாலிட்டிலாம் வாங்கினு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நம்மளே மார்க் பண்ணிக்க வேண்டியதான். நான் மார்க் பண்ணுற பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேங்கை வந்து சும்மா அப்படியே வந்து அசம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சும்மா ஸ்ட்ரெயிட்டு, அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் நமக்கு டேங்க் வந்து. அந்த வாஷர் போட்டு தான் நான் ஃபுல்லாக வந்து ப்ரெஸ் பண்ணிட்டேன். அதனால் வந்து நமக்கு ஹைட்டு கரெக்டாக நிற்கும். அந்த நம்ம வந்து அந்த ஸ்ட்ரெயிட் அலைன்மெண்ட்டை கரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்து அந்த மார்க் பண்ணிக்கணும் பென்சிலால். அதாவது பார்த்திங்கன்னா நான் வந்து ரசமாட்டில் கொண்டு வரல, அதனால் டியூப் லெவல் வச்சு கரெக்டாக செக் பண்ணிக்கிட்டேன். நமக்கு டியூப் லெவலும் கரெக்டாக காட்டும். ரசமாட்டில் கூட நமக்கு ஓரளவுக்கு வந்து டிஸ்டன்ஸ் காட்டும். ஆனால் டியூப் லெவல் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அக்யூரேட்டாக காட்டும். இப்போ நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து டேங்க் எடுத்து எட்ட வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த டாப்புக்கும் அந்த ஸ்க்ரூ பண்ண வேண்டிய இடத்துக்கும் இருக்கக்கூடிய அளவு வந்து ஒரு சின்ன அளவு குச்சியில், அதாவது இந்த தொடப்பு குச்சியில் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நான் வந்து அங்கே வந்து மார்க் பண்ணேன். பார்த்தீங்கன்னா மேலே மார்க் பண்ணதுலேருந்து நம்ம அதை வச்சு கரெக்டாக அதுக்கு நேர் மார்க் பண்ணிக்கலாம். இதேமாரி ரெண்டு பக்கமும் ட்ரில் பண்ணி மார்க் பண்ணிட்டு ட்ரில் பண்ணிட்டு அதை முடுக்கணி தான் நான் முடுக்கிறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா 6mm தான். நம்ம வந்து ட்ரில் பிட்டு பார்த்திங்கன்னா 6mm பிட்டு. அதேமாதிரி ஃபிஷர் வந்து 6mm ஃபிஷர் தான். பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ஸ்க்ரூ போட்டு அதை டைட் பண்ணிடுறேன். இப்போ ரெண்டு பக்கமும் டைட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ வந்து டேங்க்கை மாட்டி செக் பண்ணிக்கலாம். டேங்க் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக உட்காந்துருச்சு.
இப்போ உள்ள காட்டம் பாருங்கள். இப்போ இந்த முக்கியமாக இந்த வாஷர் போடணும், இதை போட்டுக்க பாருங்கள். இந்த வாஷர் இல்லைனா லீக்கேஜ் கண்டிப்பாக ஆகும். அந்த வாஷரை கண்டிப்பாக போடணும். நீங்கள் பேஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஃபிட் பண்ணத்தில் ஒயிட் சிமெண்ட் போட்டு பேக் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து ஆங்கிள் வால் போட்டு கனெக்ஷன் டூப் போட்டு கனெக்ஷன் பண்ண வேண்டியதான். நான் அதை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே முடிச்சுட்டேன். இப்போ நான் டாப்பு எல்லாமே போட்டுட்டேன். நான் வந்து வாட்டர் வந்து ப்ரெஷ் பண்ணி பார்த்தேன், எந்த லீக்கேஜும் இல்லை, பக்காவாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது லீக்கேஜ் இருந்ததுன்னா, உங்களுக்கு ஏதாவது லீக்கேஜ் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு டெஃப்லான் போட்டுக்கோங்க. டெஃப்லான் போட்டுட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேகொண்டு ரீஃப் லீக்கேஜ் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த வாஷர் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்மளோட வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்களை நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிக்னல் கிரியேட் ஆகும், அதை டச் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் குத்துவோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.